வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். கம்பகம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற ஆசனம் ஒன்று யாழ் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சுதந்திரம் கிடைத்தபோது அதிகாரம் பகிரப்படாமையே நாடு இன்று எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு காரணம், எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் தெரிவிப்பு. ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியமையினால் பரபரப்பு. வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் அங்குரைப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட யாழ் மீனவர்களை உசுப்பேத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் லாபம் தேடுகின்றது. வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. ஒசுசல விற்பனை நிலையங்கள் மூலம் மருந்துகளை இலவசமாக வழங்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. நீதிமன்ற தடையுத்தரவையும் மீறி சுகாதார தொழிற்சங்கத்தினரின் போராட்டம் 5வது நாளாகவும் தொடர்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட செயலணி இன்று முதன்முறையாக கூடுகின்றது. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கம்பகம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற ஆசனம் ஒன்று குறைக்கப்பட்டு யாழ் மாவட்டத்தின் ஆசனங்களுடன் அதிகரிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்காளர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் நாடாளுமன்ற ஆசனங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இந்நிலையில் புதுப்பிக்கப்பட்ட தேர்தல் பதிவேட்டின் கீழ் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற ஆசனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் கம்பகம் மாவட்டத்தில் இருந்த ஒரு நாடாளுமன்ற ஆசனம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது யாழ் மாவட்டத்திற்கான நாடாளுமன்ற ஆசனங்களின் எண்ணிக்கை 7 ஆகும். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தபோது அதிகாரம் பகிரப்படாமையே இலங்கை இன்று எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான காரணம் என எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தபோது சோல்பரி பிறப்பு இலங்கைக்கு வந்திருந்த போதும் அவரிடம் அதிகார பரவலாக்கம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டது. அவரும் அதிகார பரவலாக்கத்துக்கு விருப்பம் கொண்டிருந்தார். இதன்படி 3 பிராந்தியங்களுக்கு அதிகாரங்கள் பகிரப்பட வாய்ப்புகள் இருந்தன. எனினும் அரசியல் சக்திகளின் எதிர்ப்பால் அது மேற்கொள்ளப்படவில்லை. இதன் காரணமாகவே இலங்கையில் 30 வருட கால இனப்பிரச்சினை இடம்பெற்றது. இந்நிலையில் சுதந்திரத்தின் போது அதிகார பரவலாக்கங்களை மேற்கொண்ட இந்தியா உட்பட பல நாடுகள் இன்று அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் வவுனியா மன்னர் பிரதான வீதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டதுடன் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே முரண்பாடும் ஏற்பட்டது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப விழா நிகழ்வில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதனையடுத்து ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதிக்கு செல்ல முற்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை பம்பமடு ராணுவ சோதனை சாவடியில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினர் வழிமறித்து தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் குழப்பமான நிலையும் காணப்பட்டது. இதனையடுத்து ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் குறித்த போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதுடன் இருவரை மாத்திரம் வந்து ஜனாதிபதியை சந்திக்குமாறு கோரினர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் நாம் அவரை சந்திக்க வரவில்லை, எங்கள் அனைவரையும் முன் செல்ல அனுமதியுங்கள் எனவும் கோரினர். வவுனியா பல்கலைக்கழகத்தின் புதிய கட்டடம் மற்றும் பல்கலைக்கழக கல்வெட்டு என்பவற்றை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்குரைப்பணம் செய்து வைத்துள்ளார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, எனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டது போல நாட்டின் புதிய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு இந்த பிரதேச மாணவர்களிடம் கையளிக்கப்படுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பல்கலைக்கழகம் ஊடாக இளமாரி பட்டங்களை மட்டுமல்ல மேலதிக பட்டங்களையும் வேலை வாய்ப்புகளையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் உருவாக்கி எமது இளைய சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் ஊடாக தொழில்நுட்ப சவால்களை முறியடித்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். எமது நாடு விவசாய நாடு என்பதால் எதிர்காலத்தில் விவசாயத்துறையில் பாடத்திட்டங்களை உருவாக்கி அவற்றில் பாடங்களை பெற்றுக் கொடுத்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க பல்கலைக்கழகங்கள் முன்வர வேண்டும். எதிர்காலத்தில் மிக அதிகளவிலான மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்க எதிர்பார்த்திருக்கின்றோம். அதிகளவிலான மாணவர்கள் உயர்தரத்திலே சித்தியடைந்தாலும் அனைவரையும் பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற்றியமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஏற்பாட்டில் எதிர்க்கட்சிகள் ரகசியமாக நடத்திய கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகான் சேமசிங்க வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில்,
தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஏற்பாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அண்மையில் ரகசியமாக சந்திப்பு நடத்தியிருந்தன. எப்போதும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயற்படும் இத்தகைய குழுவின் பேச்சுவார்த்தையானது நாட்டுக்கு நன்மை பயப்பதாக ஒருபோதும் அமையாது. மக்கள் மூன்றாம் கட்ட தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதை அதைரியப்படுத்தும் நடவடிக்கையில் எதிர்க்கட்சி ஈடுபட்டு வருகின்றது. எனவே அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டவை தொடர்பில் பாராளுமன்றில் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதேவேளை நாட்டின் பொருளாதாரம் பற்றியும் அதனை எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர் கர்ஷடி சில்வா சபையில் தெரிவித்திருந்தார். இன்று நீங்கள் கூறுவதை ஏன் உங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் அவர் சபையில் கேள்வி எழுப்பினார். பாதிக்கப்பட்ட யாழ் மீனவர்களை உசுப்பேத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அரசியல் லாபம் தேடுகின்றது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இப்பிடையும் தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடக்கு மீனவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் மோசமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களாக வீதியில் போராட இறங்கியுள்ளார்கள். இந்நிலையில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது போல மக்கள் போராட்டங்களுக்குள் நுழைந்து உசுப்பேற்றும் வீரவசனங்களை விட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது அரசியல் சுயலாபங்களுக்காக இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்படவிருந்த அழுத்தங்களை நீத்து போக செய்துள்ளார்கள். உண்மையாக இலங்கை அரசாங்கம் தமிழக மீனவர்களையும் வடக்கு மீனவர்களையும் முரண்பட வைக்கும் பொறியாக மீனவர் பிரச்சினையை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துகின்றது. இதற்கு ஆதரவாகவே முன்னணியின் ஒத்திவைப்பு பிரேரணை நாடகமும் அரங்கேறியுள்ளது. முன்னணியின் வெற்று கோஷங்களும் உசுப்பேத்தும் ஊடக அறிக்கைகளும் தொடர்ந்து பொய்யுரைக்கும் செயற்பாடுகளும் இனத்தின் விடுதலைக்கு அர்த்தமற்றவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். அரசு தாதியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக ஒசுசில விற்பனை நிலையங்கள் மூலம் மருந்துகளை இலவசமாக வழங்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசு தாதி உத்தியோகத்தர்கள் சங்கங்கள் உட்பட 18 சுகாதார தொழிற்சங்கங்கள் இணைந்து 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அரசாங்க தாதி உத்தியோகத்தர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் தொடர்வதை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் நேற்று 2 தடை உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் இது தொடர்பாக தமக்கு அறிவிக்கப்படவில்லை என அரசு தாதியர் சங்கம் தெரிவித்து போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றது. அண்மையில் கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பிரேம்குமார் தணிகை மாறன் ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 50,000 வீதம் பண உதவி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் கள்ளப்பாடு கடற்தொழிலாளர் சங்கத்தினர் தமது கடற்தொழில் சொந்தங்களிடம் சேகரித்து இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் தமது உறவுகளை இழந்த குடும்பங்களுக்கு உதவி புரிந்தமைக்காக வத்ராயன் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் முகநூல் 11 இட்டு தமது நன்றிகளை தெரிவித்துள்ளது. இவ்வாறான உதவிகளை வழங்குமாறும் கள்ளப்பாடு கடத்தொழிலாளர்கள் அனைத்து கடத்தொழிலாளர்கள் சமூகத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதவி உயர்வு, இடர்கால கொடுப்பனவு, சம்பள முரண்பாடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 18 சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நீதிமன்றத்தின் தடை உத்தரவையும் மீறி இன்று 5வது நாளாகவும் தொடர்கின்றது. தமக்கான தடையுத்தரவு இன்னும் எழுத்துப்பூர்வமாக வரவில்லை என அரசு தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தடையுத்தரவு கிடைத்தவுடன் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தை கூட்டி எதிர்கால நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் சமன் ரத்ன பிரிய தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றைய போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் நுவரெலியா மாநகர சபை மண்டபத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நுவரெலியா புதிய கடைப்பாதையூடாக பிரதான பஸ் நிலையம் வரை வருகை தந்து போராட்டத்தினை முன்னெடுத்தனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்ட சுகாதார தொழிற்சங்க ஊழியர்கள் பல்வேறு கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். இப்போராட்டத்தில் தாதியர், துணை மருத்துவ பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பொருள் விநியோக சேவை ஊழியர்கள் என 700 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நாட்டில் திட்டமில்லாத அரசாங்கமும் திட்டமிடல் இல்லாத அரசு தலைவருமே காணப்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், விவசாயிகளின் வயிற்றில் கை வைத்ததால் இன்று அரசாங்கம் மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. தற்போது அறுவடை இடம்பெறும் நிலையில் விவசாயிகளுக்கு போதிய விளைச்சல் இல்லாமல் அவதிப்படுகின்றார்கள். 10 விவசாயம் செய்தவர்களை 2 இயற்கை முறையில் செய்யுங்கள் என கூறியிருக்கலாம். இல்லையில் இயற்கை முறையில் விவசாயம் செய்பவர்களுக்கு நெல்லினை 100 பெறலாம் என தெரிவித்திருந்தால் ஏதாவது விவசாயிகள் முயற்சி செய்திருப்பார்கள். ஒரு திட்டமில்லாத அரசாங்கமும் திட்டமிடல் இல்லாத அரசு தலைவருமே காணப்படுகின்றனர். இன்றைய விலைவாசி உயர்வால் சாதாரண மக்களுக்கு வருமானம் குறைவாக உள்ள நிலையில் பொருட்களின் விலை அதிகமாக காணப்படுகின்றது.
விலை நிர்ணயம் இல்லாமல் போய்விட்டது என்றும் தெரிவித்துள்ளார். உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட செயலணி இன்று முதல் முறையாக கூடுகின்றது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தலைமையில் நிதியமைச்சில் நடைபெறும் குறித்த கூட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர்கள் சங்கம் உட்பட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்கின்றனர். உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சே தலைமையில் செயலணி ஒன்றை ஜனாதிபதி அண்மையில் நியமித்திருந்தார். அத்தியாவசிய பொருட்களை சந்தைக்கு விரைவுபடுத்துவதற்கு முறையான பொறிமுறையொன்றை ஏற்படுத்துமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். இதனை ஒழுங்குபடுத்துவதும் மேற்பார்வை செய்வதுமே புதிய செயலணியின் பொறுப்பாகும். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலையான 56 தமிழக மீனவர்களில் 9 பேர் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 6 பேரும் ஜெகதாபட்டினம் பகுதியைச் சேர்ந்த 3 பேருமே இவ்வாறு இந்தியாவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். குறித்த 56 மீனவர்களும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் சிலருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது 9 மீனவர்களும் தமது சொந்த ஊரை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தமிழர்களுக்கான அல்லது முஸ்லிம்களுக்கான அல்லது சிங்களவர்களுக்கான நாடு அல்ல. இது இலங்கையர்கள் அனைவருக்கும் பொதுவான சமமான நாடு என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் என்ன நடக்கின்றது? கொழுப்பில் கொடுத்துவிட்டு எல்லோருக்கும் கொடுத்து விட்டோம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கொடுப்பது முழு நாட்டுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும். அதேபோன்று ஒருவரிடமுள்ள அதிகாரத்தை பறித்து இன்னொருவருக்கு நாம் கொடுக்க சொல்லவில்லை. கொடுத்தால் சமமாக கொடுங்கள். இந்த நாட்டை சிங்கள பௌத்த நாடு என்று கூற வேண்டாம். அனைத்து மக்களுக்குமான சமமான நாடு இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதவு மீடியாவின் இன்றைய இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இனி அடுத்து வருவது நாளை அதிகாலை செய்திகள். நன்றி, வணக்கம்.